அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் மிகவும் பிரபலமான மற்றும் பழமையான நகரம் தான் மகாபலிபுரம். இதை மாமல்லபுரம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற கோவில் இல்லைனா சிற்பங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக யுனெஸ்கோ அறிவிக்கப்பட்டது. அதுபோல தமிழ்நாடு தொல்பொருள் துறைகளினால் பாதுகாக்கப்படும் 440 பகுதிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த கோவிலுடைய வரலாறும் அதனுடைய சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதன் முதல்ல மகாபலிபுரத்தை வர்த்தகம் செய்வதற்கான துறைமுகமாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதன் பிறகு இங்கே கோவில்கள் மற்றும் சிற்பங்கள் உருவாக தொடங்கியிருக்கு. மாமல்லபுரம் என்ற பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நரசிம்மர் ஆகிய மாமல்லபுரம் தன் தந்தையுடன் உலா சென்று கொண்டிருந்த போது அவர் கண்ணில் தென்பட்ட ஒரு பெரிய பாறையில் யானையுடைய படத்தை வரைந்தாராம். அந்த ஓவியத்தை பார்த்த உடனே தன் தந்தைக்கு இங்கே அழியாத சிற்பங்களையும் கோவில்களையும் கட்ட வேண்டும் என்ற யோசனை வந்ததாம். இதன் பிறகுதான் இங்கே ஒரு அற்புத கோவில் உருவாகியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்திற்கு மாமல்லர் என்ற அவருடைய வாரிசின் பெயரையே வைத்தார். மாமல்லபுரத்தில் இருக்கிற கட்டணங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள் மற்றும் கட்டுமான கோயில்கள். இதை தவிர்த்து இந்த கோயில்களில் சிற்பங்கள் வெளிப்புறத்தில் இருப்பது போல உட்புறத்திலையும் சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. 1984 மாமல்லபுர சிற்பங்களை யுனெஸ்கோ பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்தாங்க. கட்டுமான கோயில்கள் அப்படின்னா ஒரு பாறை மீது மற்றொரு பாறை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து உயரமாக கட்டப்படுவதை தான் கட்டுமான கோவில் அப்படின்னு சொல்கிறோம். இதன் தொடர்ச்சியாக தான் மற்ற கோவில்களும் இதன் வழியை பின்தொடர்ந்து கட்டினாங்க. மாமல்லபுரத்தில் 3 கட்டுமான கோவில்கள் இருக்கு. அது முகுந்த நாயனார் கோவில் தரையில் கட்டப்பட்டது. உளுக்கெண்ணெய் ஈஸ்வரர் கோவில் மலை மீது கட்டப்பட்டது. கடலோரத்தில் கட்டப்பட்டவை தான் கடைசி கடற்கரை கோவில். கடற்கரை கோவில் தான் மாமல்லபுரத்தின் அடையாளமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலை நரசிம்மவர்மன் என்று அழைக்கப்படும் ராஜசிம்மாவால் கட்டப்பட்டது. இந்த கோவிலை வார்த்தையால் வர்ணிப்பதை விட நேரில் சென்று பார்த்தா தான் அதன் அழகு எல்லோருக்கும் தெரியும். இங்கே பெருமாள் படுத்திருப்பது போல முதல்ல அமைந்திருப்பது, பின்பு இடது மற்றும் வலதுபுறத்தின் சிவன் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. கிழக்கில் 5 கோபுரமும் மேற்கில் 3 கோபுரமும் மிக உயர்ந்து நிற்கிறது. 2 கோயில்களுடைய கருவறையின் பின்சுவரிலும் சோமேஸ்கந்தர் எனப்படும் சிவன் ஊமை, குழந்தை வடிவிலான குமரன் என்று 3 தெய்வங்களும் சேர்ந்தவர்களாக சிற்பம் காணப்படுது. இந்த கோயிலை அந்த காலத்தில் வணிகம் செய்வதற்காக பயன்படுத்தி வந்திருக்காங்க. இது ஒரு கலங்கரை விளக்கமாகவே பயன்படுத்தப்பட்டது. 2004 உருவான சுனாமியில் இந்த கடற்கரையில் இருந்த மற்றொரு கோவிலும் தென்பட்டது. இதை தொடர்ந்து இதை தவிர்த்து இன்னும் ஏராளமான கோபுரங்கள் இதை சுற்றி இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. உலகம் வெப்பமாவதனால நீர் மற்றும் கடல் அளவு அதிகரித்திருக்கிறதுனால இதன் மூலமாக பல சிற்பங்கள் மறைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த சிற்பங்கள் தினமும் ஏராளமானோர் வந்து ரசிக்கிறாங்க. விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஆக அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவில் கிபி 7 ஆண்ட ராஜராசிம்மன் என்ற பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது. இது திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இரவில் இந்த கோயிலை காணும் வகையில் இந்த கோயிலில் பிரகாசமான விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. அலைவாய் கரையில் அமைந்துள்ளதால் இரவிடும் மின் ஒளியில் பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளிக்கும். தென்னிந்தியாவுடைய பழமையான கோயில்களில் ஒன்றான இதை 13 கற்காலைகள் காவல் புரிகின்றன. மாமல்லபுர கடற்கரை கோவில் 2 அழகிய விமானங்களுடன் காட்சியளிப்பது கடற்கரை கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே கடற்கரை கோயிலில் 3 கோவில்கள் அடங்கியிருக்கு. 2 சிவன் கோவில்கள், 1 விஷ்ணு கோவிலும் இங்கே இருக்குது. 2 சிவன் கோவில்களுக்கு விமானங்கள் இருக்குது, விஷ்ணு கோவிலுக்கு விமானம் இல்லை. இவங்க கோவில்களில் இருக்கிற கல்வெட்டு சான்றுகளில் இருந்து கடற்கரை கோவில் 2 நரசிம்மவர்மன் என்ற ராஜசிம்மன் பல்லவன் அமைக்கப்பட்டது அப்படின்னு அறிய முடியுது.
இது முழுவதும் கற்பாறைகளை கொண்டு விமானங்கள், கோவிலை சுற்றியுள்ள சிங்கம் முதலிய உருவச்சிற்பங்கள் ஆகியவை கலை வழிபாடு நடைபெறவில்லை. வங்கக்கடலின் அலைமோதும் எழில்மிக்க இந்த கடற்கரை கோவில் உலகம் புகழ் பெற்றது. கடல் நீரின் உப்புத்தன்மை ஈகோ கோவிலை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது நமது கடமையாகவும் இருக்கு. ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட கோயிலில் 5 வெவ்வேறு பாணிகள் இருக்குது. இது 5 ரதங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த 5 ரதங்கள்லேயும் 4 ரதங்கள் ஒவ்வொன்றும் ஒற்றை கல்லினால் நிர்மாணிக்கப்பட்டவை அப்படின்னு கருதப்படுது. இந்த ரதங்களுடைய சுவர்களில் கடவுளுடைய உருவம் மிகவும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கும். கடற்கரை கோவிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் 5 கல் ரதங்கள் என்ற சிற்ப வினோதங்கள் இருக்குது. இந்த 5 கிரகங்களுடைய பெயர்களும் தர்மராஜா ரதம், பீமரதம், அர்ஜுனா ரதம், நகுல சகாதேவ ரதம், திரௌபதி ரதம். கோவில் தெய்வங்களை தெருக்கல்ல உற்சவமாக கொண்டு வருவதற்கு பயன்படுத்துவது தேர் இல்லைனா ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரதங்களுடைய அமைப்பு மாமல்லபுர கல் ரதங்கள் கொண்டிருக்கு. இயற்கையாக அமைந்திருந்த ஒரு குன்று வெட்டி செதுக்கியோ இந்த 5 ரதங்கள் அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. தர்மராஜா ரதத்தின் உச்சி பகுதியை அந்த குன்றின் உச்சி பகுதியாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு கருதப்படுது. இந்த ரகங்கள் மகாபாரதத்தில் வரும் பஞ்ச பாண்டவர்களுடைய பெயர்களையும் திரௌபதியுடைய பெயரையும் கொண்டிருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் பெயர்களை கொண்டிருந்தாலும் உண்மையில் இது சிவன், துர்க்கை முதலிய தெய்வங்களின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்ட கோயில்களே அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே இந்த மலைப்பாறை அதே இடத்துல கோவிலாக வடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் இப்போது வழிபாடு இல்லை. 5 ரதங்களில் மிகப்பெரியது, சிறந்தது தர்மராஜா ரதம்தான். இந்த 3 மாடிகளை கொண்டிருக்கும். இந்த ரதத்தை அமைக்கும் பணி மாமல்லன் காலத்தில் தொடங்கப்பெற்று பரமேஸ்வரன் காலத்தில் நிறைவு பெற்றிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த ரதம் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கலாம். இதன் சுவர்களில் பல தெய்வங்களுடைய அழகிய திருவுருவங்கள் வடிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் ஒரு கலைக்கருவூலமாக காட்சியளிக்குது. இந்த விமானம் பிற்காலத்தில் எழுந்த கோவில் விமானங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். அர்ஜுனன் ரதமும் சிவருக்காக வழங்கப்பட்டதாகவே இருக்கலாம். இதன் கிழக்கு சுவரிலையும் தெற்கு சுவரிலையும் இருக்கிற பெண்களுடைய உருவம் சிறந்த கலைப்படைப்புகள் ஆகும். பீமரதம் முற்று பெறாத நிலையிலே இருக்குது. துவார பாலகர் சிற்பங்களை தவிர இதில் வேறு சிற்பங்கள் இல்லை. இது திருமாலுக்கு உரியதாக இருக்கலாம். நகுல சேகாதேவர் ரதம் இந்திரனுக்கு வடிக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுறாங்க. இது சிறிது முற்று பெறாத நிலையில் இருக்குது. திரௌபதி ரதம் சிறிய அளவிலினை கொண்டிருக்கும். குடிசை போன்ற தோற்றத்தை இது பெற்றிருக்கும். மேலே சொன்ன 5 கல்ரதங்கள் பல்லவர் கால சிற்பக்கலை திறனுக்கு உன்னதமான எடுத்துக்காட்டாக இருக்கு. 5 கல் ரகங்களுக்கு அருகில யானை, சிங்கம், நந்தி ஆகியவற்றின் அழகிய சிற்ப உருவங்களும் இருக்கு. திரௌபதி ரகத்திற்கு எதிரில் சிங்கமும், அர்ஜுனனின் ரகத்திற்கு எதிரில் நந்தியும், நகலன் சகாதேவன் ரகத்திற்கு அருகில யானையும் 5 ரதங்கள் வடிக்கப்பட்டு கொன்றை சேர்ந்த பாறைகளில் இருந்து 3 உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுறாங்க. 5 கல் ரதங்களை தவிர மாமல்லபுரத்தில் மேலும் 4 கல் ரதங்கும் இருக்குது. அது ஒன்று கணேச ரதம். அர்ஜுனன் தவம் சிற்ப காட்சிக்கு அருகில் இருந்த ரதம் இருக்குது. சிவபெருமானுக்கு வடிக்கப்பட்ட ரதமாக இருப்பினும் கருவறை லிங்கம் நீக்கப்பட்டு சமீப காலத்தில் கணேசனுடைய திருவுருவம் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த ரதம் கணேச ரதம் என்ற பெயரை பெற்றிருக்கு. மாமல்லபுரம் ஊரை தாண்டியவுடன் மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் சாலையில் பிடாரி ரதங்கள் இருக்குது. இவை 2 ரகங்களும் பிடாரி என்ற பெண் தெய்வத்தின் அருகில இந்த ரதங்கள் இருப்பதால் இந்த பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரதங்களுக்கு தெற்கில் வளையன்குட்டை என்ற குளத்திற்கு எதிரே இருக்கிற ரதமும் வளையன்குட்டை ரதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. குகை கோயில்கள் கோனேரி மண்டபம், மகிஷாசுரமர்த்தினி, வராக மண்டபம், ஆதிவராகி மண்டபம், திருமூர்த்தி குகை, கிருஷ்ண குகை என்று குறிப்பிட்டத்தக்க குகை கோயில்களும் இருக்குது. இந்த குகை கோயில்கள் முதன் முதலாக மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதனை நளினம் மற்றும் ஒப்பனை அழகு, எளிமை ஆகியவற்றுக்காக இந்த கோயில் போற்றப்படுது. மலைப்பகுதியையும் பாறைகளையும் குழைந்து அமைக்கப்பட்ட பல்லவர் குடைவரை கோயில்களில் பல மாமல்லபுரத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மகிஷா மர்த்தினி குகை மண்டபம், கொடிக்கால் மண்டபம், கிருஷ்ண மண்டபம், மும்மூர்த்தி குகை, வராக குகை மண்டபம், ஆதிவராக குகை மண்டபம், ராமானுஜ மண்டபம், கோனேரி மண்டபம் ஆகிய குகை கோயில்களும் இந்த கோயிலில் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகாபலிபுரம் பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.